டைப் பி பர்சனாலிட்டி பற்றி பார்த்தோம். ஸோ டைப் பி பர்சனாலிட்டி பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி சொன்னோம். ஸோ இப்படி டைப் பி பர்சனாலிட்டி நம்ம கூட இருக்கிறாங்க, இல்லை நம்மளே எப்படி இருக்கிறோன்னா, நமக்கு மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் என்னவா இருக்கும்னா, கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து இவங்களுக்கும் மோட்டிவேஷன் தான். அதுவும் கூட இருக்கிற பியர் குரூப்பை விட கொஞ்சம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை வந்து ஒரு விஷயமா வச்சிருந்தோம் அப்படின்னா மோட்டிவேட் ஆவாங்க கண்டிப்பாக, புது ஸ்டைலு புது ட்ரெண்டு. ஸோ தே ட்ரை டு மேட்ச் அப் டு தட், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அந்த இவங்க தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும்னு நினைக்கிறப்போ ஸோ கண்டிப்பாக அது மேலே ஒரு ஆசை இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு விஷயமா வச்சு அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உதவி செய்யும். இவங்களுக்கு மணியை தாண்டி இவங்களுக்கு தெரிஞ்சு வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் ரெகக்னிஷன் வந்து இட் இஸ் ரியலி வெரி பிக் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். மணியும் தேவைப்படலாம் பட் அதை விட என்னன்னா மற்றவங்க வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லணும்ன்றதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ பப்ளிக் ரெகக்னிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். ஸோ ஹவு தே ஷோ டு அதர்ஸ், நம்ம எப்படி மற்றவங்க கிட்ட காமிச்சுக்கிறோன்றதுல அவங்க ரொம்பவே காஷியஸாக இருப்பாங்க. ஸோ பப்ளிக் ரெகக்னிஷன் இஸ் அனதர் இது. ஸோ அப்படின்னா பப்ளிக் ரெகக்னிஷன் இருக்கணும்னா கண்டிப்பாக அவார்ட்ஸாக இருக்கட்டும் சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் மற்றவங்க கிட்ட பாரு நான் பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிச்சுக்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாலிட்டி. ஸோ தட் தனித்துவமாக நான் இருக்கேன்னு காமிச்சுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாமே கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணும். ஸோ ஒரு குட்டி சர்டிஃபிகேட் மாதிரி ஓகே, ஒவ்வொரு இந்த மாதிரி ஒரு எம்ப்ளாயி நம்ம கிட்ட இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறப்போ ஓகே அவங்களோட டேபிளில் கொண்டு போய் ஒரு அவார்ட் போடுறதோ ஒரு சர்டிஃபிகேட் இருக்கோ ஒரு அதை ஒட்டி வச்சாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து தட் வில் மோட்டிவேட் தம் டு டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப்பு போகிறதுக்கு கண்டிப்பாக பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் நான் தன்னை அக்செப்ட் பண்ணிக்கணுன்றதுலையும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ நீட் ஃபார் அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் விஷயங்கள் அவங்கள மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள். கண்டிப்பாக நான் சொன்னேன் எப்படி இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி விஷயங்களில் அவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அவங்கள எப்படி அப்ரிஷியேட் பண்ண முடியும், யூ லுக் கிரேட்னு சொல்லலாம், நீங்கள் தான் சூப்பர்னு சொல்லுவோம். கண்டிப்பாக மற்றவங்களுக்குலாம் அவங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதோ இல்லைனா நீங்கள் நல்ல என்டர்டெய்னர்னு சொல்கிறதோ. ஸோ ஒரு ஃபன்னான விஷயத்தை பற்றி பேசுகிறப்போ தே கெட் அப்படி ஒரு பல்பு 100 watts பல்பு எரியும். கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் டைப் பி பர்சனாலிட்டியாக இருக்கிறவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைப் பி பர்சனாலிட்டி யாருன்னு பாருங்கள், கூட இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க கோலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் அது. இப்போ இதெல்லாம் ப்ளஸ்ன்னு சொல்லிட்டேன், எதை அவங்க வந்து எப்போ வந்து ஆஃப் ஆவாங்க, அதாவது கண்டிப்பாக அவங்க வந்து எல்லோரும் முன்னாடி வச்சு அசிங்கமாக பேசுகிறதோ இல்லைனா நீ சரியில்லைன்னு சொல்கிறதோ மற்றவங்க முன்னாடி அந்த இதை உடைக்கிறது வந்து ஒரு ஹியூமிலியேஷன் இருந்துச்சுன்னா அவங்கள வந்து உடைச்சிட முடியும். ஸோ வி ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல். எல்லா யாருக்குமே பிடிக்காத ஒரு விஷயம், அதுவும் இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பர்சனல் இமேஜே போயிடுச்சோ அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். ஸோ அவங்களோட இதை வந்து ஷேட்டர் பண்ணக்கூடிய விஷயம் இந்த மாதிரி ஹியூமிலியேட் பண்ணுறது, எல்லோரும் முன்னாடியும் வச்சு ஹியூமிலியேட் பண்ணுறது. அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாமல் இருக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணலை அப்ரிஷியேட் பண்ணலை அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் தே வில் நாட் கெட் மோட்டிவேட்டட் டு ஒர்க். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொல்கிறதோ இல்லைனா அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாதப்பையும் அவங்கள வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்காமல் இருக்கிறோம், அவங்களுக்கு ஃபெயிலியரோ எதுவும் நடந்துருச்சுன்றப்போ இட்ஸ் ஓகே வி வாட் எவர் யூ ஆர் வி அக்செப்ட் யூ அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக தே வில் ஒர்க் மோர் அண்ட் தென் தே வில் டெஃபினெட்லி ரீச் த கோல். இல்லை அப்படி வந்து அந்த டயத்தில் நம்ம வந்து அவங்கள வந்து வி டின் அக்செப்ட் தெம் அப்படின்னா அவங்க ரொம்பவே உடஞ்சி போயிடுவாங்க. ஸோ வி நீட் டு பி வெரி கேர்ஃபுல் வித் தட். ஸோ இவங்க கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஓரியன்டாக இருக்கிறனால நம்ம அவங்கள அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ உங்களோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ் யார் அப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ அவங்கள எப்படி மோட்டிவேட் பண்ண முடியும், எப்படி உடஞ்சிராமல் பார்த்துக்கிறதும் நம்ம கண்டிப்பாக முக்கியமான விஷயம். ஸோ இவங்களை எப்படி கோலாக நோக்கி கொண்டு போகிறதுன்றதை நகர்த்துறதுன்றதை நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் இருக்கிறது டைப் சி அண்ட் டைப் டி. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டைப் சியை பற்றி பார்க்கலாம்.